ஹலோ, இன்றைக்கி இந்த வீடியோவில் வெங்காயத்தையும் மல்லிப்பூ காம்பையும் வச்சு ஒரு கிராஃப்ட் ஒன்று பண்ண போகிறோம். அது என்ன கிராஃப்ட்ன்றதை வாங்க பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து மல்லிப்பூவோட காம்பு. இதை எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இதில் வந்து க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது காஞ்சி போயிடுச்சுன்னா அது ப்ரௌன் கலராக தெரியும், அதனால் க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். நம்ம பெயிண்ட் பண்ண காம்பை தனியாக வச்சிடலாம், அது அப்படியே காயிட்டும். காஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம பெரிய வெங்காயத்தோட சருகை எடுத்துக்கலாம். ஒவ்வொரு இதழையுமே இப்படி நீல நீளமாக வெட்டிக்கலாம். எல்லா இதழுமே வந்து ஒரே மாதிரியே இருக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக நம்மளால் கட் பண்ணவே முடியாது. சில வேரியேஷன்ஸ் இருக்கும், ஆனால் கடைசியில் முடிச்சுட்டு பார்க்கும்போது அதெல்லாம் தெரியவே தெரியாது, அழகாக இருக்கும். அதனால் நீங்கள் அதுக்காகலாம் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் ஜஸ்ட் அப்படியே வந்து நீல நீளமாக இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அதை நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணணும், இந்த ஷேப்பில் வரணும் அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் பண்ணாலும் அது வந்து பீயறக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம அந்த மாதிரியெல்லாம் பண்ண முடியாதுன்றனால அந்த இதழ் மட்டும் ஒன்றோட ஒன்று இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். சப்போஸ் அது வந்து பெருசாக ஃப்ளவர் வந்து பெருசாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா இந்த மாதிரி இதழை வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கலாம். இது வந்து உள்ளன் நூல். இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இது ஒன்றும் இல்லை, இந்த பூக்கு நடுவில் வச்சு வைக்கிறதுக்காக, அந்த மகரந்தம்காக வேண்டி. இது ஒன்று வந்து பெருசாகவும் ஒன்று வந்து சின்னதாகவும் அந்த மாதிரி இருக்க மாதிரி வச்சு அந்த சருகுக்கு நடுவில் இந்த மாதிரி நம்ம ஒட்டிடலாம். ஒட்டிட்டு கொஞ்சம் அதை ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டால் அது அப்படியே நல்லா ஸ்டிஃபாக நின்றுக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு. இப்போ வந்து நம்ம லீஃப் பண்ண போகிறோம். ஒரு ஷீட்டில் நம்ம ஃபஸ்ட்டு அவுட்லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு, கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமும் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சென்டர் வரைக்கும் கட் பண்ண வேண்டாம், ஒரு 0.5 சென்டிமீட்டர் அளவுக்கு கேப் விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி முடித்தோடனே நடுவில் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணால் நம்மளோட லீஃப் ரெடி ஆயிடுச்சு. கார்ட்போர்டை நான் ஃபஸ்ட்டு ரெண்டு டிஃப்ரெண்ட் சைஸஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி நான் அதை பெயிண்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் அசம்பிள் மட்டும் பண்ணால் போதும். லீவ்ஸு, நம்ம செஞ்சு வச்ச அந்த ஃப்ளார்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபைனலாக வந்திருக்கிறது ஒரு ரீத்து தான். இது வந்து உள்ளன் நூல். இது ஒரு 10 to 15 times இந்த மாதிரி சுற்றிட்டு ஒரு எண்டை வந்து இந்த மாதிரி கட்டிக்கோங்க. கட்டிட்டு இன்னொரு எண்டில் வந்து அதை கட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஈக்குவலாக இருக்கணுன்றதுனால நம்ம கொஞ்சம் கட் பண்ணிடலாம். இது வந்து ரீத்தில் வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்காக. ரீத் ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.